கொடுங்கோளூர் மழையினால் பாதிக்கப்பட்டு முகாமில் தங்கியுள்ளவர்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி நிவாரணப் பொருட்களை வழங்கிய சுற்றுலாத்துறை அமைச்சர். நீலகிரி மாவட்டத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருவதால் பல இடங்கள் பாதிப்புக்குள்ளாகியுள்ளது. இந்நிலையில் குன்னூர் அருகே உள்ள பாரத் நகர் பகுதியில் தடுப்பு சுவர் இடிந்ததில் சொந்த வீட்டுக்கு செல்ல முடியாமல் 8 குடும்பங்களைச் சேர்ந்த 24 பேர் தற்காலிகமாக முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அவர்களை சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் அருணா ஆகியோர் நேரில் சந்தித்து ஆறுதல் கூறி அவர்களுக்கு தேவையான நிவாரணப் பொருட்களை வழங்கினார். முன்னதாக சேதமடைந்த பகுதியில் அமைச்சர் ராமச்சந்திரன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டனர். விரைவில் தடுப்பு சுவர் அமைத்து கொடுப்பதாக தெரிவித்தனர். முன்னால் ஒரு ரிப்போர்ட் போடணும், அவங்க போட்டுறதும் சரிதான், போட்டுக்க மெத்தட் தப்பு, அது இப்போ அது மாற்றி நல்லா அது இனிமேல் போக அது பெரிய நம்ம ஊரில் இது மாதிரி நம்ம நிறைய பார்த்துருக்கோம்ல, அதனால் சொந்த அனுபவத்தில் சொல்கிறேன். அது என்ன பண்ணணும்னா போஸ் போட்டு கத்தி வச்சு அது நாங்கள் போட்டால் ஒன்றும் ஆகாது, கீழே வழக்கு தராது என்னன்னாலும் அவங்க சும்மா கட்டிட்டாங்க. அது கீழே அவர் ஆடு தரணும் அவர்.